வணக்கம் வாங்க மக்களே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு புதிய ஒரு தகவலோடு வந்திருக்கேன். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 2, 2019 வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண எல்லாத்துக்குமே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கும். இதை பார்த்து தெரிஞ்சவங்க அதிர்ச்சியாகாமல் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சாதவங்க என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. எஸ், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கிடுச்சு. இது இப்போ வாங்கினதில்லை, 2014 அப்பயே ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, 19 பில்லியன் US. எஸ், எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து மார்க் ஜக்கர்பர்க் வாட்ஸ்அப்பை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவரை சுற்றி எழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இவர் வேறு லெவலில் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணியிருக்காரு, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்போட ரேட் எவ்வளோன்றதை கேல்குலேட் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அவ்வளோ யூசர்ஸ் வாங்கின அன்னைக்கு இருந்த யூசர்ஸை விட இன்றைக்கி 2019 இப்போ இருக்கிற யூசர்ஸோட ரேட் ரொம்பவே ஜாஸ்தினே சொல்ல முடியும். அந்தளவுக்கு வாட்ஸ்அப்போட மார்க்கெட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாங்க, மார்க் ஜக்கர்பர்க் திரும்பவும் நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. மேலும் வாட்ஸ்அப் தகவல்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகுமா, அதில் லீக் ஆகுமா அப்படின்ற டவுட் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் அதே செக்யூரிட்டி அண்ட் செக்யூரோட தான் இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, என் டு என் எக்ஸ்கிரிப்ஷனில் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.